நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறிய நிலையில் இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வின் பலன் 0 என்பதை மத்திய பாஜக அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. 0 குறைத்திருப்பதன் மூலம் நுழைவுத் தேர்வு தகுதி அர்த்தமற்றது என்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. விலை மதிப்பற்ற உயிர்கள் பலியாகியும் மனம் தளராத மத்திய அரசு தற்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நீட் உயிரிழப்புகளுக்கு காரணமான பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி கிரிக்கெட் தொடரில் மலேசியாவுக்கு எதிரான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதால் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய மகளிர் அணி. 2 இன்னிங்ஸில் மழை குறுக்கிட்டதால் 15 ஓவர்களில் அதிக ரன்கள் குவித்த இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்குள் நுழைந்துள்ளது.